ஹலோ, வணக்கம். ஸோ இன்னைக்கு ஸ்மியூல் பிரீசஸில் ஒரு அருமையான நாள். ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் அவர் ஃபவுண்டர்ஸ் அண்ட் அதர் பர்சன்ஸ். எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்மியூல் பிரீசஸை பற்றி என்ன பண்ணுறோம், ஸ்மியூல் பிரீசஸ்னால் என்ன, எல்லா இடத்துலையும் ஸ்மியூல் பிரீசஸ் ஸ்மியூல் பிரீசஸ்ன்னு கேட்டுகிட்டே இருக்கும். நிறைய இடத்துல நீங்கள் இப்போ ஆஃப் லேட் உங்களோட யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் கூட ஸ்மியூல் பிரீசஸ்ன்னு நிறைய வந்துட்டுருக்கும். ஸோ அதோட ஃபவுண்டர்ஸ் யார், இது எப்படி வந்தது இந்த குரூப் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் குரூப், மிஸ்டர் மணிமாதவன்ஜி. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் டு தி ஸ்மியூல் பிரீசஸ் வீடியோ ஷூட். எதுக்கு வீடியோ ஷூட் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம யூஸ்வலாக வந்து ஆடியோவில் தான் நிறைய நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஒரு வீடியோ ஃபார்மெட்டில் நான் நம்ம மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ஐ ஆல்சோ வுட் லைக் டு இன்வைட் தி அதர் ஃபவுண்டர் மிஸ்ஸஸ் கீதா ரகுஜி டு த ஸ்டேஜ். எஸ், வணக்கம் சார். ஸோ வணக்கம், வணக்கம், வணக்கம, வணக்கம, வணக்கம். ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட், ஐ வுட் லைக் டு ஆஸ்க் அவர் ஃபவுண்டர்ஸ், நம்ம இந்த ஸ்மியூல் பிரீசஸ் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம், எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றது வந்து நம்ம கொண்டு போகும்போது, ஐ வுட் லைக் டு ஆஸ்க் யூ, நீங்கள் வேறு யாராவது டீம் மெம்பர்ஸும் இங்கே வந்திருக்காங்கன்னா ப்ளீஸ் யூ கேன் ஆஸ்க் தெம் டு பி ஆன் த ஸ்டேஜ் வித் அஸ். யா, திருமதி சுதா சேது. ஓகே, ஹாய் மிஸ்ஸஸ் சுதா சேது, வெல்கம் டு திஸ் ப்ரோக்ராம். வணக்கம். வணக்கம். எஸ், நான் திருமதி ராஜேஸ்வரி அண்ட் திருமதி ராதா வெங்கடேசன். ஓகே, வணக்கம் மேடம். வணக்கம் மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி. வணக்கம். 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 வணக்கம் மிஸ்ஸஸ் ராதா. வணக்கம். 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 இன்னைக்கு ஒரு அழகான ஒரு ஈவினிங், அழகான ஒரு சாட் ஷோவா இது மாறுது. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு இந்த நான் ஆக்டிவா இருந்தேன் ஜூலை மாதம். ஓகே, சோ கிட்டத்தட்ட ஒரு 8 வருட காலம். 2019ல 2018 எண்ட்லயே வந்து ஐ மெட் ஸ்ரீமதி கீதா ரகுநாதன். அதுவும் சென்னையில இருக்கக்கூடிய சர் பி டி தியாகராய ஹால்ல தான் முதல் சந்திப்பு. ஸ்டேஜ் சிங்கர், அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ் சிங்கர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்காக எல்லாட்டாலும் இந்த வியூஸ்க்காக சொல்ல வேண்டியது என்னுடைய அந்த வைட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சிங்கிங். அவங்க ஸ்டேஜில் வந்து எப்போவுமே யாராக இருந்தாலும் எந்த ஒரு சிங்கராக இருந்தாலும் முதல்ல கேப்பபிலிட்டி அண்ட் ப்ரெசன்டபிலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த ஆடியன்ஸை கட்டி போடணும், அது ஒரு சிங்கிங் பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி அல்லது உங்களை போன்ற காம்பேராக இருந்தாலும் சரி, ரெண்டே ரெண்டு திங் தான். எபிலிட்டி மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, கேப்பபிலிட்டி அண்ட் ப்ரெசன்டபிலிட்டி இருக்கணும். அதில் ஒரு ஸ்டஃப் வேணும். ஓகே, நான் கண்ட முதல் பெண்மணி அந்த ஸ்டேஜில் நம்முடைய திருமதி கீதா ரகுநாதன். அபண்டன்ட் நாலெட்ஜ் மியூசிக்கில் வந்து அவ்வளோ ஒரு நாலெட்ஜ் இருக்கிற ஒரு சிறந்த பெண்மணியாக அந்த ஸ்மியூல் ஆப்பில் நான் பார்த்து நேரில் சந்தித்த அந்த பாடகி. எனக்கு மட்டுமல்லாமல் நான் சிலரையும் கூட்டிக் கொண்டு போயிருந்தேன். அந்த முதல் பாடலிலேயே ஸ்டாண்டிங் ஓவேஷன், எனக்கும் திரும்பி பார்த்து யாரெல்லாம் தட்டுறாங்கன்னு. அத்தனை பேருமே அந்த ஜாம் பேக்டு சர் பி டி தியாகராஜ தரங்கில் நடந்தது. திருப்பி வெளியே வந்து நாங்கள் இருவரும் டிஸ்கஸ் பண்ணோம். சப்சிக்வன்ட் வீக்கில் இரண்டு குரூப்பில் நானும் இருந்திருக்கேன். குரூப் எல்லாமே குரூப்னு சொல்லிட முடியாது இல்லையா,
ஈயும் தேனி ஒன்னா இருக்க முடியுமா? ஈ வேற தேனி வேற. சோ இது வந்து ஒரு குழு உருவாக்கி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை டேப் பண்ணினால் என்ன அப்படின்ட்டு ஒரு டிஸ்கஷன். அது பேச்சளவில் நின்று போகாமல் கரெக்டா ஜூலை மாதம் 2019 ஸ்மியூல் பிரேசஸ்ங்கிற இந்த அப்ளிகேஷன் ஓரியன்ட் அந்த வாட்ஸ்அப் டைனமிக்ஸ் தெரிந்த நாங்கள் இருவரும் ஆரம்பித்தோம். வெகு சிலரை கொண்டு ஆரம்பித்த அந்த குழுமமானது இன்றைக்கு 2024 வருகின்ற 24 5 வருடங்களை முடித்து 6வது ஆண்டிலே நுழைகிறோம் அப்படின்னா எங்கள் இருவருக்கும் பக்கபலமாக இருக்கக்கூடிய சிங்க பெண்மணிகள், உங்களையும் சேர்த்தே சொல்றேன், சிங்க பெண்கள் அத்தனை பேர், இதை ஒரு ப்ரைடாகவே நான் சொல்லலாம். ஏன் ப்ரைடா சொல்றேன்னா லயனஸ் ப்ரைட்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த எபிலிட்டி கேப்பபிலிட்டி ஐடியா மட்டும் இருந்தா போதாது, அதை கன்சீவ் பண்ற ஐடியாவை வந்து ப்ராக்டிக்கலா கொண்டு வர தெரியணும். ப்ராக்டிக்கலா கொண்டு வர தெரிந்தால் மட்டும் போதாது, அதை ஒரு தாயுள்ளத்தோட அணுக தெரியணும். கூட்டத்தை கட்டி போடக்கூடிய அந்த சூத்திரம் தெரிந்த பெண்மணிகள், அதுவும் திருமதி கீதா ரகுநாதனை பத்தி நான் சொல்ல வேண்டியதில்லை. எங்களுக்கு கிடைத்த பொக்கிஷமாக இங்கே இருக்கின்ற அரங்கத்தில் இருக்கக்கூடிய திருமதி ராஜேஸ்வரி, திருமதி ராதா வெங்கடேசன், திருமதி சுதா சீதராமன், ஏன் எங்களுடைய ஈவெண்ட் மேனேஜராக நாங்கள் எப்பவுமே மதிக்கக்கூடிய டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் நம்முடைய திருமதி ஹேமலதா ராம்குமார், இவர்கள் உள்ளடக்கிய நீங்கள் ஸ்டேஜில் இருக்கிறதுனால உங்கள் பேரை சொல்கிறேன். இன்னும் பலர் எங்களுடைய, அதாவது இது வந்து எப்படி நாங்கள் ஆரம்பித்தோம்னா ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக மட்டும் இல்லாமல் இசை மட்டும் இல்லாமல் கலை இலக்கியத்தை ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வி ஹவ் ஃபார்முலேட்டட் 2 chambers இன் பிரேசஸ் ஒரு சேம்பர் பீட்ஸ் ஆஃப் பிருந்தாவன் என்று, அதுவும் நம்முடைய 2 சிங்க பெண்மணிகள் நான் சொன்ன மாதிரி திருமதி ராஜேஸ்வரி அந்த திருமதி சுதா சீதராம் தலைமையில் இந்த வருடம் பொங்கல் என்று ஒரு வருடம் நிறைவு செஞ்சாங்கன்னா அது ஒரு ஹிமாலயன் அச்சீவ்மெண்ட். அத்தனை பேரையும் கட்டி போட்டு வீட்டில் சின்ன ரூம்ல உட்காந்து பாடுகின்ற பாடகர்களை மேடையேற்றி அழகு பார்த்த பெருமை இந்த 2 பெண்மணிகளுக்கு உண்டு. அவங்க எப்படி ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் சொன்னேன்னு முதல்ல ஈக்கும் தேனீக்கும் உள்ள வேறுபாடு, அங்க வந்து சிறுக சிறுக தேனையை சேமித்தது போல கூடு கட்டி அதை ப்ரொடக்டிவா கொண்டு வந்திருக்காங்க. இன்னமும் 2025 ஜனவரி மாதம் பொங்கல் பெங்களூர்ல வைத்து 2வது நிறைவிழாவை நடத்த போறாங்கிறப்ப உள்ளபடியே எனக்கும் திருமதி கீதா ரகுநாதனுக்கும் ஏன் மற்றவர்களுக்கும் ஒரு பெருமையான விஷயமாக நினைக்கிறேன். இந்த 2 பேருக்கும் பாராட்டுகள். அது மட்டுமல்ல, ஏன் தேனி தேனி என்று சொல்லுகின்றேன் என்றால் ஹனிபி என்று அழகாக அழைக்கக்கூடிய நம்முடைய இன்னொரு பெண்மணி, அவங்கள பத்தி சொல்றாங்க, உழைப்பின் மறுபெயர், உற்சாகத்தின் மறுபெயர், விடாமுயற்சியின் மறுபெயர், தன்னம்பிக்கையின் மறுபெயர், சதா சர்வகாலம் ஏதாவது யோசித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பெண்மணி எங்களை கிடைத்திருக்கிறார் என்றால் அது ராதா வெங்கடேசனை தவிர வேறு யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆர்ட்ல வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது என்று அதை எப்படி கொண்டு வருதுங்கிறதுல 24 25 யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியால் தொடங்கப்பட்டதுதான் நந்தவனம். கிட்டத்தட்ட ஒரு 30 ஷோ நடத்திருப்பாங்க. ஏன் இந்தியாவில் மட்டும் இல்லை, அவங்க ஆஸ்திரியா போகிற நேரத்தில் கூட அங்கே இருந்து அங்கே கூடிய அந்த கல்ச்சர், அங்கே இருக்கக்கூடிய விழாக்களை அழகாக கொண்டு வந்ததுனால அவங்க சொன்னாங்க, ஏன் நாம் வந்து அடுத்த சேம்பர் ஓப்பன் பண்ணக்கூடாது சொல்லிட்டு கலையரங்கமோ கவியரங்கமோ பட்டிமன்றமோ பாட்டு மன்றமோ இலக்கிய சோலையோ இல்லை கதம்ப மாலையோ கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு 6 யூனிட் கொண்டு வந்தோம். ஒவ்வொன்றிலும் ப்ரோக்ராம் நடத்தி வெற்றிகரமாக இன்னும் சில வாரங்களிலே ஒரு வருடத்தை நிறைவு செய்ய போகிறோம்னால் இந்த அசகாய சூரத்தனமான இந்த முயற்சிக்கு என்னுடைய பீட்ஸா பிருந்தாவன் மற்றும் நந்தவனம் சகோதரிகளை எப்படி பாராட்டாமல் இருக்க முடியும் யோசிச்சு சொல்லுங்க. இது மட்டுமல்ல, இந்த வாட்ஸ்அப் குரூப் சின்ன குரூப்பாக இல்லாமல் இதை ஒரு ஸ்ட்ரக்சர்டு குரூப்பாக கொண்டு வரணும், ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக. இதை பொழுதுபோக்கு மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட பாடகர்கள்ட்ட இருக்கக்கூடிய மற்ற திறமைகளையும் கொண்டு வரணுங்கிறதுக்காக காலையிலிருந்து
இரவு வரை அது பக்தி பாடலாக இருந்தாலும் சரி பொழுதுபோக்கு அம்சமாக குவிஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று தான் ஞாபகம் வருது. ஒவ்வொருடைய அந்த பிஹைண்ட் ஸ்கீம் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தால் நம்முடைய சுதா சேதுராமனுடைய கடினமான ஒரு உழைப்பு மலைத்து நிற்கும் குவிஸினாலே நான் ஓடிடுவேன். ஆனால் அவர்களை அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உழைப்புங்கிறது சற்றும் சளைத்ததாக எனக்கு தெரியல. அப்படி ஒரு அற்புதமான ஒரு பங்களிப்பு, அது இன்ட்ரெஸ்டோட கலந்துக்கிறாங்க. அது வந்து பட்டிமன்றத்தை நடத்தினாலும் சரி நம்முடைய பாடல்களுக்கான அந்த தீம் செலக்ட் பண்ணுவதாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற ப்ரோக்ராம் ஏன் வானவில்லுன்னு ஒருத்தர் கொடுக்கிறார் வேற யாரும் இல்லை நான் தான், அதற்காக அவர்களுடைய உழைப்புங்கிறத வந்து சொல்லி மாளாது. ஒவ்வொரு டிஃபரெண்ட் நான் என்ன சொல்றேன்னா இவர்கள் இந்த 5 வருடங்கள் உழைத்த உழைப்பு ஒரு புக்லெட்டா போட்டா கூட அதை பார்த்து நாம் அதை வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி மேலும் ஏதாவது குவெஸ்டின் அப்புறமா சொல்றேன். எனக்கு மூச்சு வாங்குறது, தண்ணி குடிச்சுக்கிறேன், கொஞ்சம் தண்ணி குடிச்சு செல்லுவார்கள். அவர் அப்படியேதான் இருப்பாரு, இங்கேதான் இருப்பாரு, எங்கேயும் செல்ல போறது இல்ல அவரு. சோ நீங்க சொல்லும் போதே இவ்வளவு மூச்சு வாங்குறதுன்ற போது அந்த 5 வருஷத்தோட ஜேர்னி வந்து ஈஸி கிடையாது. அந்த ஜேர்னியை ஸ்ட்ரீம் லைன் பண்ணி அழகா கொண்டு போறதுல ஐ திங்க் 2 ஃபவுண்டர்ஸ்க்கும் பெரிய பங்கு இருக்கு. இப்ப கீதா மேடம் நீங்க சொல்லுங்க, எப்படி நீங்க உங்க ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி ப்ரோக்ராம்ஸோ இல்லைன்னா ஆனிவர்சரி ப்ரோக்ராம்ஸோ நீங்க எப்படி டிவைஸ் பண்ணி அது எல்லாரையும் எப்படி கொண்டு வந்து இது பண்றீங்க? அதாவது நம்ம பிரீசஸ் சொல்லும் போதே எங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் உற்சாகம் எப்பவுமே அது பெருக்கெடுத்து ஓடும், ஆறாக வெள்ளமாக கடல் அலையாக போயிட்டே இருக்கும் அப்படிதான் சொல்லணும். இப்ப அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் வந்து முடிந்தவரை ஒவ்வொரு மாதம்ல ஒவ்வொரு மாதம் 2 மாதம் முன்ன 1 மாதத்துக்கு ஒரு தடவை ரொட்டேஷனல் அட்மின்ஸ் வச்சிருந்தோம். இப்ப வந்து 2 மாதத்திற்கு ஒரு ஒரு 2 ரொட்டேஷனல் அட்மின்ஸ் போடுறோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ஐடியாஸ் அவங்களுடைய வியூஸ் கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் கொண்டு வந்து அதற்கான சில மெம்பர்ஸ் கரெக்டா தேர்ந்தெடுத்து கண்டெடுக்கிறார்கள். அந்தந்த யாரிடம் யார் யாரிடம் எந்தெந்த திறமை இருக்கிறதோ அதை கண்டறிந்து அந்த நுணுக்கமாக அந்த லென்ஸ் வச்சு பாக்குறாங்க. நம்ம ரொட்டேஷனல் அட்மின்ஸ் பார்த்து அவர்களை கண்டெடுத்து அதற்கான ப்ரோக்ராமை ஒரு 10 நிமிட ப்ரோக்ராமோ 20 நிமிட ப்ரோக்ராமாகவோ அவர்கள் கொடுக்கிறார்கள். இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து வித்திட்டவர்கள் தான் அத்தனையும். அதான் சொல்றதுனே நாங்கள் விதை ஓட்டம் அது மரம் கிளை இலை பூ பழமாக காய்த்து இந்த பிருந்தாவனமும் நந்தாவனமும் இருக்கிறால் அதுல எங்களுடைய ரொட்டேஷன்ல அத்தனை பேரும் இதற்கு ஒரு அந்த அந்த ஒவ்வொரு கிளையிலும் பழமாக இனிப்பான பழமாக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு வித பழமாக ஒவ்வொரு சுவையுடன். அதனாலதான் அவங்க ஒவ்வொரு விதமான அழகான ப்ரோக்ராம்ஸ் அவங்க கொண்டு வராங்க. அதை தவிர நாங்க வந்து மாசம் 1 முறை இல்லாட்டாலும் 2 அல்லது 3 மாதத்திற்கு முறையாவது ஒரு மீட் வரும், எல்லாரையும் சந்திக்கணும் இல்லையா, மீட் வச்சு எல்லாரையும் சந்திக்கிறோம், எல்லாரோடையும் பேசி கலந்தாய்வு செய்கிறோம், பாடுகிறோம், அவர்களுக்கான பாடல்களை பாடுகிறோம், புதாக சேர்ந்தவர்களை அங்கு வர சொல்லி முதல் முதலையாக பார்க்கிறோம். வந்து ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ்க்கெல்லாம் வந்து எப்படி அப்புறம் சொல்லுங்க. அதாவது எனது ஜூலை 6 ஆரம்பித்தோம் எங்களது நமது பிரீசஸை ஆரம்பித்தோம் 2019 ஐ பிலீவ். சோ அன்று ஆரம்பித்த போது என்னுடன் எனக்கு முன் நின்று இதை வந்து நாம் ஆரம்பிக்கலாம் நாங்க பேசினதுதான், ஆனா அதற்கான முழு பொறுப்பையும் ஏற்று இதை ஆரம்பித்து அதில் என்னையும் இணைத்து இன்னொரு ஃபவுண்டரை இணைத்தது திரு மணிமாதவன், மை கிரேட் மணிமாதவன், அவர் அப்படிதான் சொல்லுவேன். அவர் வந்து ஒரு என்ன சொல்றது அவரை பற்றி அவர் என்னை பத்தி நிறைய சொல்லிட்டார். அதெல்லாம் ரொம்ப 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 அவர் முன் நான் என்னை பத்தி சொல்லும்போது வெறும் பாடல் ஒன்றி தான் சொல்ல முடியும். அவர் வந்து நம்ம குளோப் மாதிரி அந்த குளோப் அப்படி உருட்டினா என்னென்ன நம்மளுக்கு உலகத்துல என்னென்ன நாலெட்ஜ் கிடைக்குமோ எந்தெந்த இடங்கள் காமிக்கிறதோ அத்தனை நாட்டில் உள்ள அத்தனை அந்த அந்த குளோப்ல உள்ள அத்தனை இடங்களையும் பற்றியோ இல்ல அத்தனை தட்பவெப்பங்களை பற்றியோ அத்தனை பொருளாதாரத்தை பற்றியோ எதை பற்றி கேட்டாலும் இந்தா எடுத்துக்கொள் அது ஒரு சுரங்கம் அப்படின்னு தான் சொல்லுவேன். திரு மணிமாதான் அவர்கள் அறிவு சுரங்கம். I always have அவர் மேல ஒரு மிகுந்த பற்றும் மரியாதை. வெரி நைஸ். ஆக்சுவலா
நீங்க வந்து மணிமாதவன் ஜி மேல வச்சிருக்கிற ரெகார்டும் அவர் உங்க மேல வச்சிருக்கிற ரெகார்டும் அண்ட் பாசமும் தான் ஐ திங்க் இந்த குரூப்ப ரொம்ப அழகா ஒரு 5 வருஷமா வழி நடத்தின்னு போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு நீங்க ரெண்டு பேரும் இந்த குரூப்புக்கு ஒரு அம்மா அப்பா மாதிரி, லைக் யூனோ பிரதர் அண்ட் சிஸ்டர், எப்பயுமே நம்ம வந்து சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் சொல்ற மாதிரி. ஸோ நான் ஐட் லைக் டு கோ டு மிஸ்டர் மணிமாதவன் ஜி. ஸோ சார் நீங்க சொல்லுங்க, இன்னும் வேற என்னென்ன உங்களோட இதுல I would like to know where ungaloda formatives eppdi neenga ena it's not easy 5 years ah or vishayatha nadathumbodhu neenga ottare or vishayatha decision edukka mudiyadhu, you will be requiring some more people help edalla. So I think can you explain adha patti konjam light potinga nalla irukum or 5 seconds neenga romba choke ah irukke avanga appadiye andha மழையில நினைஞ்சதுனால என்னால மழையில நினைஞ்சதுனால வார்த்தைகள் I'm searching for வார்த்தை இருந்தாலும் நான் சொல்றேன். நீங்க ஸ்கூல் பேசுற பத்தி கேட்டீங்க, அத ஷார்ட்டா சொன்னா எஸ்பி சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் தான். இங்க நான் அவங்க வந்து திருமதி கீதாருக்கு தாய் உள்ளத்தோட அணுகிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இந்த லயனஸ் ப்ரைடை வந்து கொண்டு போறதுங்கிறது எவ்வளவு பெரிய டாஸ்க்னாக்க, அதுக்கு வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி கேப்பபிலிட்டி வேணும், எபிலிட்டி வேணும், அதை வந்து ப்ராக்டிக்கலா செய்யறது வேணும், அங்க ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தா அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், இத்தனையும் சேர்ந்து கொண்டு போறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். இருந்தாலும் அதை வெற்றிகரமாக இதுவரையும் செஞ்சுருக்கோன்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன், ஒரு கார்பரேட் லெவலில் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் இருந்தால் கூட அங்கே சில போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸு தேவை. எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு 23 ஸ்டால்வார்ட்ஸ் சொல்லுவேன், அதை சுதர்ஷன் அப்படின்ட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டி உள்ள ஒரு பிரெயின் பாடி வச்சுருக்கோம். அந்த பிரெயின் பாடியில் உள்ள ஏற்கனவே நீங்கள் 4 பேர் இங்கே பார்க்குறோம் நாங்கள், இது போக மொத்தம் 23 பேர்கள் அங்க சுதர்ஷன் சொல்லிட்டு மெயின் குரூப் அங்க இருக்கு. டெசிஷன் மேக்கிங் எதுவாக இருந்தாலும் அங்க போய் அட்வைஸ் கேட்போம். ஏதாவது கிரியேட்டிவிட்டி வேணும் அப்படின்னாக்க அங்கிருந்து பெரிய தங்க சுரங்கம் போல, நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய 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 விஷயங்கள் அங்கிருந்து நிறைய டேப் பண்ணி அதை கொண்டு வருவோம். ஒரு ஒவ்வொரு நாளுமே அதை நடத்தி செல்றதுக்கு அழகான ஒரு சேரிட்டர் வேணுங்கிற மாதிரி இவங்க இந்த ப்ரோக்ராமை சாக் அவுட் பண்ணி, திங்கட்கிழமை இது, செவ்வாய்க்கிழமை அது, புதன்கிழமை இது, வியாழக்கிழமை எதுன்னு கேட்க முடியாத அளவுக்கு ப்ரோக்ராம் அழகாக கொண்டு வந்து சனி ஞாயிற்களில் வீடியோ போட்டு அதை ஸ்மியூல் பிரேசஸ் சிஸ்டர்ஸ்க்கு ஒரு நாள், நான் பிரேசஸ் ப்ளஸ் சாய்ஸ் அவங்கள்ட்டே விட்டுருக்கோம் சண்டே, அவங்க பாடி அந்த ஸ்மியூல் கொலாப்ஸ் எல்லாம் உள்ளே போடுறோம். ஸோ இதெல்லாமே வந்து எதுக்குனாக்க ஏதோ பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் நம்மை பற்றி தெரியும் ஒரு சின்ன மார்க்கெட்டிங் டெக்னிக் தான் இது. ஸோ இது வருடம் 12 மாதங்களில் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி பார்த்தேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கும், நம்முடைய திருமதி ராதா வெங்கடேசனுக்கு ஒரு ஐடியா இருக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்க, திருமதி ராஜேஸ்வரி அவங்களுக்கு வேற ஒரு ஆங்கிளில் திங்க் பண்ணுவாங்க, நம்முடைய சுதா சேத்துராமனுக்கு ஒரு ஆஃப் பீட் அப்ரோச் இருக்கும், இது எல்லாத்தையுமே கலந்து அதை கொண்டு வர்றப்ப அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு அரைச்சமாகவே அரைக்காமல் இல்லை கிளீஷே மாதிரியாக கொண்டு பொழிச்சு போயிடும், அரைச்சமாகவே அரைச்சி ஒரு வித்தியாசத்தை காட்டக்கூடிய அளவில் அவங்க கொண்டு போகிறாங்கன்னா அந்த சுதர்ஷன் குரூப்புக்கும் இந்த பீட்ஸா பிருந்தாவன் நந்தவனத்திற்கும் நாங்கள் ரொட்டேட் பண்ணுறது ஒரு காரணம், சுற்றி சுற்றி வந்தால் அதுதான் அழகாக இருக்குங்கிறதுக்கு அதெல்லாமே ஒரு எக்ஸாம்பிள். அதுபோக நம்முடைய திருமதி ஹேமலதா அவங்கள பற்றி நான் சொல்லணும், ஒரு தடவை பெங்களூர் போகிறப்ப அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் அட்ரஸிங் த பீப்புள் அண்ட் ஆடியன்ஸ் வந்து எப்படி அவங்க வச்சுருக்காங்கன்னு பார்க்குறப்ப அவங்களையும் அதாவது உங்களையும் எங்களுக்கு தெரிந்து ஈவெண்ட் மேனேஜராக கொண்டு வந்தோம் 3rd இயர் அனிவர்சரியில். நாம் அந்த சுவனீர் கொண்டு வந்ததற்கு என்ன பாடுபட்டோம்ங்கிறத நான் சொல்ல வேண்டியதே இல்லை, பியூட்டிஃபுல்லாக அந்த இது எல்லாருக்குமே தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த அழகான ஒரு இது என் கையில் பார்க்குறப்ப என் கண்ணில் நாம் பட்ட அந்த கஷ்டங்கள் 2 சொட்டு கண்ணீராக கூட இங்கே வந்து விழுந்திருக்கு, டேஸ் ஆஃப் ஜாய்ங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆர்டிகிள் இது பிரித்து பார்க்குறப்ப ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மச் வி யூனோ ஸ்டாயில் டு கெட் இட் டன், அதை கரெக்டாக கொண்டு போன விதமாக இருக்கட்டும். நம்முடைய சுதர்ஷன் குரூப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான சில உறுப்பினர் அது சத்யநாராயணனாக இருக்கலாம், அல்ல நம்முடைய சாரியாக இருக்கலாம், நம்முடைய திரு IFS ராம்குமாராக இருக்கலாம், சோபனா குமார் தமிழுக்கு அப்படி ஒரு அழகு, அவங்க கொடுக்கின்ற ப்ரோக்ராம்லாம் பார்க்குறப்ப அத்தனை தமிழ் எங்கிருந்து கொட்டுறது அருவியானு எனக்கு தெரியாமல் அவ்வளோ ஒரு அற்புதமான காதில் அவங்க வந்து கந்தன் இது வாலியனுடைய இதெல்லாம் பற்றி கேட்குறப்ப நல்லா இருக்கு. மகாபாரதம் சொல்லிட்டு இருக்காரு நம்முடைய சத்யநாராயணன், ஏதோ சொல்றாரு அப்படின்னு விடாமல் தயவுசெய்து அதை கேட்கணும் மக்கள், 100 பேருக்கு மேல நம்ம
108 என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா டிராவல் பண்றப்ப ஜஸ்ட் அந்த ஆடியோவை கேட்கலாம், நிறைய விஷயங்கள். அதாவது 10 புக்கு படிச்சா ஒரு மணி நேரம் பேசலாம். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் 60+ குரூப், எத்தனை என்ரிச்டு நாலேஜ்ங்கிறத அவங்க படிக்கிற புக்கில் இருந்து அவங்களோட அனுபவத்திலிருந்து அப்படி ஜூஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாமே அங்கே தெரியுது. அதுவும் நம்முடைய திருமதி ராஜேஸ்வரி எல்லாம் என்ன சொல்றது, அவங்களன்னா ஏதாவது ஒன்று வேணும்னா ஃபோன் பண்ணி இந்த பாட்டு எங்களுக்கு வேணும் உடனே கொடுத்துருவாங்க. அரை மணி நேரத்தில் அங்கே ரெடி. அவங்களுடைய உடல் உபாதைகள் எனக்கு தெரியும், 70+ அதையெல்லாம் மீறி ஒரு அப்லோட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு நான் என்ன சொல்ல, கையை தட்டணும், நின்றுதான் கை தட்ட வேண்டியிருக்கு. அதற்காக நாம எவ்வளவு மெனக்கிட்டோம், எத்தனை ஸ்பான்சர்ஷிப் கொண்டு வந்தோம், நம்முடைய கொண்டு வந்தோங்கிறதெல்லாம் யோசிச்சு பாக்குறப்ப ஒரு பெரிய வியப்பு. அதுவும் இதெல்லாம் மறக்க முடியாது. இப்ப அதனுடைய சப்சிக்வென்ட்லி ஒவ்வொரு விஐபியை கூப்பிடுறோம் நம்ம. நான் அந்த தேர்ட் இயர் அனிவர்சரி, வி கால் திஸ் தினா, மியூசிக் டைரக்டர் தினா. அதுவும் நம்முடைய திருமதி கீதா ரகுநாதனுடைய பெருமுயற்சி, அவங்களுடைய அந்த வைட் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய கான்டாக்ட் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த மேடை அனுபவத்தின் மூலமாக நமக்கு கிடைத்தது தாமு. ஃபோர்த் இயர் அனிவர்சரிக்கு நாம் இன்னொரு இடத்துல பண்றப்ப நமக்கு வந்தது டிஎல் மகராஜன், கரெக்டா? அவர் வந்திருந்தாரு. இப்ப அடுத்த வாரம் இல்லை, இந்த வாரம் சனிக்கிழமை 24ஆம் தேதி ரெசிடென்சியில ஹார்மனி, இந்த ஹால் பேர் ஹார்மனி, எவ்வளவு பொருத்தமா வச்சிருக்கு பாருங்க. ஹார்மனி ஹால்ல நாம் இன்னொரு விஐபியை கூப்பிட போறோம். ஸோ வி ஆர் ட்ரைங் டு கெட் சம் பிரஸ் கவரேஜ் ஆல்சோ, ஹோப்ஃபுல்லி. ஸோ இதெல்லாமே சிறப்பான அம்சங்கள். இந்த வருடம் முடிந்து போறோம் அப்படின்னாக்க இது வந்து கார்னர் ஸ்டோன், பில்டிங்க்கு கார்னர் ஸ்டோன் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி சொன்ன கார்னர் ஸ்டோன் தான் நான் சொன்ன அத்தனை பேருமே இங்க. அதுல அது போக ஒவ்வொரு மெம்பருமே ஒவ்வொரு பில்லர், கரெக்ட். லைக் இந்த ஆனிவர்சரியில வந்து நீங்க லைவ் ஆர்கெஸ்ட்ரா பத்தி கொஞ்சம் ஹைலைட் பண்ணீங்கன்னா, அது என்னை விட திருமதி கீதா ரகுநாதன் அதை சொல்லுவாங்க. திருமதி கீதா ரகுநாதன் லைவ் ஆர்கெஸ்ட்ரா பத்தி ஒரு எப்படி நீங்க லைவ் ஆர்கெஸ்ட்ரா வந்து நான் சொல்ல, லைவ் ஆர்கெஸ்ட்ரான்ற கான்செப்ட் எப்படி வந்தது? அதாவது இப்ப நம்ம எல்லாருமே வந்து பாடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ப்ரோக்ராம்ல என்னன்னாக்க நார்மல் நம்ம வாய்ஸ்ல பாடிட்டு இருக்கோம், அது தவிர ஸ்மூல் ஆப்ல பாடிட்டு இருக்கோம். அதை தாண்டி ஒரு படி அதிகமாக ஆர்கெஸ்ட்ராவில் நமது குழுவின் மெம்பர்ஸை பாட வச்சா எப்படி எவ்வளோ அழகா இருக்கும். அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவதில் நானும் திரு மணிமாதான் அவர்களும் கலந்து ஆலோசிச்சோம். அப்ப இது சரியான ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆர்கெஸ்ட்ரா நமக்கு, நான் ரொம்ப நாளாக பாடிக்கொண்டிருந்த பேண்டு ஜீவராஜா ஸ்ருதின்ற ஒரு பேண்டை அவங்கள கூப்பிட்டு, இன்ஃபேக்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுக்கு நமக்கான பிரீசஸ்க்கான ஆந்தம் வந்து அழகாக எழுதப்பட்டது. ஒவ்வொருவர் வரி துளிகளிலிருந்தும் எழுதப்பட்டது. அது ஒரு அழகான மியூசிக் வந்து திரு ஜீவராஜா அவர்கள் தனது குழுவினருடன் சேர்த்து அதை அமைச்சிருந்தார். அவ்வளவு அழகான ஒரு ஆந்தம். அந்த ஆந்தம் வச்சு அன்னைக்கு வந்து அதை வச்சுதான் நம்ம 2வது ஆனிவர்சரி பண்ணோம் நினைக்கிறேன். ஐ ஹோப் சோ. 2வது ஆனிவர்சரி அது, ஆம் ஐ ரைட் சுதா? ஒற்றுமை ஆர்கெஸ்ட்ரா பண்ணது எல்லாம் நம்ம தான் முதல்லா இருப்போம்னு எனது நம்பிக்கை. நம்மளுடைய ஸ்மூல் பிரீசஸ் தான் அதற்கெல்லாம் வித்திட்டது என்பதை சொல்லிக் கொள்வதில் ரொம்ப பெருமைப்படுகிறேன். சொல்லுப்பா சுதா, சொல்லுங்க. இல்ல ஸ்மூல்ல பாடுறதுங்கிறது வேற, அது வந்து ரெடிமேடா இருக்கிற ஒரு இதுல பாடுறது. சோ இதுல வந்து ஒரு புது அனுபவம் எல்லாருக்குமே. 3வது ஆனிவர்சரியில இது ஒரு புது அனுபவத்தை கொண்டு வந்தாங்க நம்ம ஃபவுண்டர்ஸ் அவர்கள். ஸோ அது வந்து ஒரு ரொம்ப அற்புதமா அமைஞ்சது எல்லாருக்குமே. முதல்ல ஒரு ஆர்கெஸ்ட்ராவோட பாடுறது, ஒரு லைவ்ல பாடுறது ஒரு ரொம்ப அற்புதமா அமைஞ்ச ஒரு நிகழ்ச்சி அது. நான்காவது வருடம் போகும்போது
அடுத்த முயற்சியாக மேடையில் பெரிய அரங்கத்தில் அவர்களை சில சில முக்கிய பாடகர்களை மேடையில் முக்கிய பாடகர்களை நாங்க வந்து மேடையில் அரங்கேற்றம் செய்தோம் ஆர்கெஸ்ட்ராவோட. அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தாய் தந்தைக்கு எப்படி குழந்தைகளின் வளர்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைவோமோ அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சி இருந்தது எங்களை எங்கள் இருவருக்கும் அப்படிதான் சொல்லணும். அருமையா இருந்தது. மற்ற குழுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பண்ணி பார்க்க முடியுது எப்படி அப்படின்னாக்க, ஏதோ ஒரு சின்ன அறைக்குள்ள உட்கார்ந்து அந்த குரூப்பை எடுத்து ஒரு பெரிய ஹால் ரெண்டட் ஹால் ஆகவோ இல்லை மேரேஜ் ஹாலாக எடுத்து ஒரு 100 பேர் எடுத்து அவங்ககிட்ட கலெக்ட் பண்ணி பாடிட்டு அதில் வேற ஒன்றுமே கிடையாது, அவங்க இண்டிவிஜுவலாக பாடிட்டு போயிடுறாங்க. ஸ்மியூல் பீசரை பொறுத்தவரை அது அனாதை இல்லங்களாக இருக்கட்டும், பாலியேட்டிவ் கேர் சென்டராக இருக்கட்டும், அல்லது ஆர்ஃபனேஜாக இருக்கட்டும், அங்கே போய் குவார்ட்டர்லி பேஸில் போய் அவங்களுக்கு தேவையான நீடி திங்ஸை கொடுத்து அவர்களையும் மகிழ்வித்து வரக்கூடிய ஒரே குரூப் எனக்கு தெரிஞ்சு. அவங்க கேட்டாங்க நம்ம குரூப் தானே, ஆமாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒனிடா டிவிக்கு பழைய ஒனிடா டிவிக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நெய்பர்ஸ் இன் வி ஓனர்ஸ் ப்ரைட் அப்படின்ட்டு. அதனால தான் முதலே சொன்னேன் இந்த ப்ரைட் ஆஃப் லயனஸ். ஏன் இதை வந்து ஒரு வார்த்தைக்காகவோ இல்லை இந்த வார்த்தை ஜாலத்தை இங்கே காட்டுறதுக்காக நான் சொல்லலை. நாங்கள் இந்த ஆரம்பித்த ஒரு சில நாட்களிலேயே எங்களுக்கு வந்த ஒரு ஒளி நாடா அதை பறைசாற்றும் விதமாகவே இருந்தது. அது ரெண்டு பேர் பேசுறாங்க. ஸ்மியூல் பீசர்னு ஒரு இது தொடங்கியிருக்காங்க, மணிமாதவனும் கீதா ரகுவும். அவங்க ஏதோ பாட்டு ஏதோ சொல்லிக் கொடுக்க போறாங்க போல இருக்கு அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்றாரு. அடுத்தவர் சொல்றாரு, இல்ல நாமும் அது மூலம் பண்ணிடலாம், இது பியூர்லி தேர் மார்க்கெட்டிங் டெக்னிக் அப்படின்னாரு. மார்க்கெட்டிங் டெக்னிக்லாம் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, இருக்கும் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்னாலதான் இப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி ஒன்று வச்சிருக்கோம். அது போக ஆர்ட் அண்ட் இதை ப்ரமோட் பண்றோம், மியூசிக் ப்ரமோட் பண்றோம். அது மட்டும் இல்ல, ஹாலோட நிறுத்தாமல் அத்தனை பேரையுமே மேடை ஏற்றி அது வந்து சர்பீட்டி அரங்கமாக இருந்தாலும் சரி, இல்ல நம்முடைய ராஜா அண்ணாமலை மன்றமாக இருந்தாலும் சரி, ஏற்றி காண்பித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரே குரூப் இந்த ஸ்மியூல் பீசர் குரூப்பாகத்தான் இருக்க முடியுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அத்தனைக்குவே காரணமானது நம்ம அருகிலே இருக்கக்கூடிய திருமதி கீதா ரகுநாதன். சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து ரெண்டு ஃபவுண்டர்ஸுமே காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர். இப்ப என்ன பண்ணலாம் நம்மளோட சிங்கர்ஸ்க்கு என்ன பண்ண, ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து ஸ்மியூல்ல பாடிட்டு இருக்காங்க, நிறைய பேர் பாடிட்டு இருக்காங்க, பட் நேர பார்த்து பாடுறதோ வெறும் ஸ்மியூல்ல பாடினா ஒரு ரெண்டு பேர் மட்டும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிடுறாங்க. வேற இந்த மாதிரி ஒரு அரங்கத்துல வந்து பாடும் போது ஒரு 20 பேரோ 30 பேரோ ஒரு கை தட்டும் போது நீ இந்த இடத்த நல்லா பண்ண சூப்பரா பண்ண அப்படின்ற போது ஒரு நேச்சுரலி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பியூட்டி நமக்கு வந்து ஏதோ ஒரு சாதிச்ச ஒரு திருப்தி எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லையா. சோ இந்த குரூப்ல நான் அதை கன்சிஸ்டன்டா பாத்துட்டு இருக்கேன். ஒரு சூப்பர் சிங்கரையும் பெரிய லெவல்ல கைத்தட்டி வரவேற்கிறீங்க, அதே மாதிரி ரொம்ப பேசிக்கா சரி எல்லாருமே வந்து பெரிய லெவல் நம்மளுடைய ரெஸ்பெக்டட் சுஷீலா அம்மா மாதிரியோ இல்ல இயேசுதாஸ் சார் மாதிரியோ இல்ல எஸ்பிபி சார் மாதிரியோ இருக்க முடியாது. அவங்க அவங்க குரல்ல பாடும் போது இந்த குரூப்ல ஐ அம் சீயிங் தட் லாட் ஆஃப் மோட்டிவேஷன் இஸ் தே. ஸோ நீங்க சொல்ற மாதிரி இந்த மோட்டிவேஷன்னால்தான் நீங்க சொன்ன அந்த ராஜா அண்ணாமலை மன்றமோ இல்லைன்னா பிடிஆர் இதுலயோ singers are select panni you have taken them and given them a choice appa enna aguna young sing adhaadu upcoming singers ku okay nammalum indha maadhiri nalla practice panni paadi nammalum stage ku varano abindra maadhiriyana romba beautiful ana oru enna solringa karutha solirkinga so something illa idhila idhila innoru mukkiyamaana vishayatha na solren தீம் சாங் இவங்க கொடுக்குறாங்க வித்தவுட் பிஜிஎம். அது ஏன் வித்தவுட் பிஜிஎம்னு கொடுக்குறோம்னா அதை பாடுறப்ப அந்த ராகம் பாவம் தாளம் கரெக்டாக வருதா, அவங்க குரல் எப்படி இருக்கு, இந்த டிம்பர் எப்படி இருக்கு, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கான தன்னை உயர்த்தி கொள்வதற்கான ஒரு பெரிய பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம் தான் பிரீசர். ஏதோ அதை கொடுக்குறாங்க வந்தோம் போனோம் அப்படி கிடையவே கிடையாது.
இத்தனை இளையவே 100 பேர்லயுமே கொஞ்சம் மெம்பராக அங்க வந்து தங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு பாக்குறாங்க. இது போக இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன், நம்ம கூடவே இருக்காங்கிறதுக்காக சிலருடைய மதிப்பும் நமக்கு தெரியாமலே போயிடும். அதற்கான உதாரணம் தான் நம்முடைய கீதா ரகுநாதன். ஏன் அடிக்கடி சொல்றேன்னு நினைக்கக்கூடாது, மிகச்சிறந்த ஜட்ஜாக நிறைய இடத்துல போயிருக்காங்க, நம்ம கூட இருக்காங்க. பாட்டு நான் சொல்லி கொடுக்குறேன்னு வர்றப்ப அதனுடைய நுவான்சஸ், அப் மேல நோட்ஸ் கீழே நோட்ஸ், இந்த மாதிரி பாடுங்க அந்த மாதிரி பாடுங்க சொல்லிட்டு லெசன்ஸ் வைக்கிறாங்க. இது வந்து வெளியில நீங்க கத்துக்கிறதா வந்து யூடியூபே, அது ஃப்ரீயா நாங்க கொடுக்க, எதுவுமே ஃப்ரீயா கொடுத்தா மதிப்பு இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சொல்றேன், நம்ம கையில இருக்கக்கூடிய பொக்கிஷமான ஆட்கள் நிறைய இருக்காங்க. ஏன் கேட்டு ஒரு ஒரு ஃபார்ம் பண்றதுக்கு தான் அந்த சுதர்ஷன்ங்கற ஒரு அருமையான ஒரு அமைப்பு. அதை பத்தி திரு மணிமாதன் சொல்லுவார், சொன்ன மாதிரி சொன்னார், அவர் சொன்னது போல் இந்த மாதிரி நம்மளோட குடும்பத்துல இருந்து நல்ல இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு அவங்களோட அந்த குரூப்ல நாங்க என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நாங்க சேர்ந்து ஒரு யோசிச்சு அதுக்கப்புறம் அந்த வந்து குரூப்ல கொண்டு வரோம். ஸோ இந்த ரொட்டேஷனல் அட்மின் அப்படிங்கறத பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அது வந்து முதல்ல வந்து ஒரு ஃபவுண்டர்ஸ் அவங்க வந்து வாட்ஸ்அப் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு ரொட்டீனா ஒரு நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டே இருந்தது. ஸோ இதை வந்து ரொட்டேஷனல் அட்மின் அப்படின்னு ஒரு புது சிஸ்டமை கொண்டு வந்தாங்க. அது என்னன்னா அந்த மெம்பர்ஸ்லேருந்து ஒருத்தர், அப்புறம் அட்மின்ஸாக அட்மின்ஸ்னு ஒரு 10 பேர் அப்போ சேர்ந்துருந்தோம். ஸோ அதுலேருந்து ஒருத்தரும் மெம்பர்ஸும் சேர்ந்து அந்த மெம்பர்ஸ்க்கு உண்டான ஒரு அவங்களுக்கு உண்டான ஒரு திறமை அதையும் நாங்கள் வெளியில் கொண்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி இப்போ கீதா ரகு சொன்னது போல் விரல்கள் அந்த இதெல்லாம் டூலிப்ஸ்லாம் கொண்டு வந்ததுங்கிறது வந்து நான் இது வரைக்கும் கொண்டு வந்ததே கிடையாது. அதை கொண்டு வந்து வச்சதே இந்த குரூப் தான். அந்த குரூப் வந்து அதை கொண்டு வந்ததுக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். எதையுமே பண்றதுக்கு இப்போ பசிச்சாதான் சமைக்க முடியும், அந்த மாதிரி தான். ஸோ அது மாதிரி நம்ம அது போல் ஒரு விஷயம் வேணும்னா தான் அதை நம்ம கத்துக்கிறோம். அது போல் நான் ஆகட்டும், ராதா வெங்கடேசன் ஆகட்டும், திறமைகள் எல்லார்ட்டையுமே இருக்கு. அது போல் நான் ஒண்டி இல்லை, எங்களோட குரூப்ல இருக்கிற 100 பேர்ட்டையுமே கண்டிப்பா ஏதோ திறமை இருக்கு. அவங்க ஒவ்வொருத்தரும் தன்னோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷனல் அட்மின் அப்படிங்கிற ஒரு போஸ்டை நாங்கள் கொடுக்குறோம். அவங்களுக்கு பிடித்தது, அவங்களுக்கு தோணினது, இந்த மாதிரி கவிதை பேசுறதோ இல்லை ஒரு பட்டிமன்றம் நடத்துறதோ அவங்களுக்கு பிடித்த ஒரு விஷயம். சில பேர் பாடுறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், பட் அவங்களுக்கு உண்டான வேற இன்னொரு டேலண்ட் இருக்கும். சில பேருக்கு பேச பிடிக்கும், சில பேருக்கு சொற்பொழிவு ஆற்ற பிடிக்கும், சில பேருக்கு ரிலிஜன் பத்தி பேச பிடிக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே 100 பேர்ல எல்லாருக்கும் எல்லாம் கேட்கணுங்கிறது இல்லை, பட் 100 பேர்ல அட்லீஸ்ட் ஒரு 60 பேர் பிடிச்சதை கேட்கலாம். அதுவும் இவர் மணிமாதவன்ஜி சொன்ன மாதிரி யாருக்குமே பொன்னியின் செல்வன் பத்தி தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை ஒரு ட்ரமாட்டிக்கலா ஒரு நிறைய மாதங்கள் கொண்டு போனோம், அதுவும் எல்லாரும் தெரிஞ்சுட்டோம். ஸோ இது மாதிரி படிக்கவே இல்லை, நான் படித்ததே கிடையாது. ஸோ அதை கேட்டு நான் தெரிஞ்சுட்டேன். அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது ஒரு பாலமாக அமைஞ்சது. அது வந்து நாங்கள் வந்து தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது கண்டிப்பாக அந்த ஐடியாவுக்கு எங்கள் ஃபவுண்டர்ஸ்க்கு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களே நடத்திருக்கலாம், பட் அது வந்து ரெப்பட்டிட்டிவ் ஆயிடும். இது மாதிரி ஆனதுனால சுதா சேத்து போல், ராஜேஸ்வரி போல், ராதா வெங்கடேசன் போல், இன்னும் அவங்க சொல்லியிருக்காங்களே நிறைய நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட திறமைகள் அதனாலதான் ஒவ்வொருத்தரும் இந்த இந்த குரூப்பை விட்டு போக ஏன் போகணும்னு யோசிக்கிறாங்கிறாங்க பாருங்க. ஏன் நம்ம இந்த குரூப்ல இருக்கோம், ஏன் இந்த குரூப்ல இருக்காங்க, வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மா. அதை வந்து இவங்க என்கரேஜ் பண்றாங்க. அதாவது இது தெரியுமா, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நாங்க சொல்றது இல்ல, அவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணட்டும்னு விடுறாங்க. அதை வந்து ஃப்ரீயா விடுறது, முதல் தரம் ஃப்ரீயா விடுறது. அப்ப வந்து அவங்களோட அந்த நாலேஜ் விரிவடையிறது. ஸோ அதுக்கு ஒரு பாலமாக இந்த ரொட்டேஷனல் அட்மின் அப்படிங்கறத பண்ணி நாங்க கொண்டு வந்துருந்தோம். அது மாதிரி ஒரு எவ்ரி 2 மந்த்ஸ், முதல்ல 1 monthly once பண்ணினோம், ஏன்னா அப்புறம் வந்து 2 மந்த்ஸ்க்கு ஒருத்தரும். ஸோ புது புது யுக்திகள், எப்படி ஜிசி பண்ணலாம், எப்படி கவிதை எழுதுறது யாரு, இந்த மாதிரி புது புது யுக்திகளை கொண்டு வந்து குவிஸ் சொன்னாரு. அது வந்து எனக்கு எப்படி தோணும், நான் ஏன் குவிஸ் பண்ணணும், ஏன்னா அது குவிஸ் பண்றதுக்கு உண்டான ஊண்டுகோல் எனக்கு கொடுத்தது இந்த குரூப். அவங்க பண்ணணும், எப்படி இவங்களை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம், எப்படி இவங்களெல்லாம் நம்ம வந்து கவர் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எப்படி என்டர்டெயின், மூளைக்கு எப்படி வேலை கொடுக்கலாம் அப்படின்னு. அதுக்கு முதல் காரணம் என்னோட சகோதரி போல், சகோதரினே சொல்லணும், ராதா வெங்கடேசன் தான்.
அவங்களும் நானும் சேர்ந்து நிறைய இந்த மாதிரி ஆரம்பிச்சோம். அஃப்கோர்ஸ் ராஜி சிஸ்டும் நிறைய இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்பும் அது வந்து ஒரு குரூப் குரூப்பா ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு பேர்னோடனே அவங்களுக்குள்ள ஒரு பந்தம் அவங்களுக்கு ஒரு பிணைப்பு எல்லாம் கொண்டு வந்தது இந்த குரூப்பை சாரும். ஒரு நம்ம இப்ப எல்லாருமே ஒரு பிரதர் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு அன்பால பிணைக்கப்பட்டிருக்கோம்னா அதுக்கு காரணம் இங்க ரெண்டு பேர் எல்லாரையும் அனுசரிச்சு தட்டி கொடுத்து இல்லையா. ஏன்னா அது வந்து ஒரு நிஜமா அது ஒரு உண்மையான விஷயம். அது இல்லைன்னா யாருக்கும் ஒண்ணும் பண்ண தோணாது. அதை தட்டி கொடுக்கணும், எங்க தட்டி கொடுக்கணுமோ அங்க தட்டி கொடுக்கணும், எங்க தட்டணுமோ அங்க தட்டணும். அத ரெண்டையும் செய்வாரு. இந்த விஷயத்துல நான் இன்னொன்னு சொல்றேன், அருமையா சொல்லிட்டு வந்தீங்க. யார் யாருகிட்ட என்னென்ன பொட்டன்சியல்ங்கிறது வள்ளுவர் காட்டிய பெயர், இதனை இதனால் இவன் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்ங்கிற மாதிரி அவன் கண்ணோ அவள் கண்ணோ விட்டுறோம் நம்ம. அதனால வரக்கூடியதுதான் ரிலிஜன் பத்தி சொன்னீங்க. சகஸ்ரநாமம் எந்த குரூப்லயாவது அர்த்தத்தோட சொல்லியிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா நம்ம குரூப்பா தான் இருக்கும். அதுல ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும், எல்லாரையும் அப்படியே போக்கு போல. அது வந்து எப்படின்னா அதுல வந்து ஏதாவது தவறுகள் நடந்தா அதை கரெக்டா அதை வந்து அந்த டயத்துல போய் அதை நிறுத்தி அதையும் சரி பண்றாங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம் நான் இந்த குரூப்ல பாக்குறேன். அதுக்கு முக்கிய காரணம் திரு மதிமாதவன்ஜியும் கீதா ரகுவும். சோ இந்த விஷயம் ஏன்னா மனுஷங்க தப்பு பண்ணலாம், தப்பு பண்றதுதான் அது, நம்ம தப்பு பண்ணுவோம். ஆனா அது தப்பு நடக்கும்போது அதை கரெக்டா கொண்டு வந்து அதை எடுத்து சரி பண்ணினாதான் திரும்பி அந்த ரயில் கரெக்டா ஓடும் அந்த மாதிரி. சோ அதை இன்னும் ஓட்டி 5 வருடங்கள், அது வந்து சாதாரண விஷயம் இல்ல. 5 வருடங்கள் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சோ இப்போ நான் ஃபவுண்டர்ஸ்ட என்ன கேட்க விரும்புறேன்னா, இங்க இங்க இருக்கும்போதே நான் ரெண்டு நேம் பாக்குறேன், பீட்ஸ் ஆஃப் பிருந்தாவன் நந்தவனம்னு சொல்லிட்டு ஒரு பேனர். எனி ப்ளீஸ் த்ரோ ஹைலைட்ஸ், பீட்ஸ் ஆஃப் பிருந்தாவன்னா என்ன, நந்தவனம்னா என்ன அப்படின்றத நீங்க அதுக்கான ஒரு விஷயமா கொண்டு போனீங்கன்னா ஐ வில் பி அண்ட் அவர் வியூவர்ஸ் எல்லாருமே ஏன்னா பாக்கி எல்லாரும் எதுவும் இல்லை, இவங்க ரெண்டு பேர் மட்டும் பீட்ஸ் ஆஃப் பிருந்தாவன் வச்சிருக்காங்க, நந்தவனம்னு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி கொஞ்சம் ஒரு ஹைலைட் பண்ணா நல்லா இருக்கும். நான் தான் முதலே சொன்னேன், இந்த வாட்ஸ்அப் டைனமிக்ஸ் தெரிஞ்சவங்க நாங்க அப்படின்ட்டு அதை கொஞ்சம் பெருமையாவே நான் சொல்லுவேன். டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல வந்து பிஜிஎம் இல்லாமல் அவங்க பாடுறாங்க, சனிங்காயில ஏதோ ஒரு பாடல்ல பிஜியத்தோட போடுறாங்க, பாடுறாங்க, அங்க போடுறாங்க வீடியோ. அதோடு நிறுத்தி போகாம ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய குரூப்ல நம்முடைய திருமதி ராஜேஸ்வரியும் திருமதி சுதா சேதுராமனும் கான்செப்டுவலி என்ன பண்றாங்கன்னா, எடுத்து வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமைகளை வந்துட்டு இருந்தது, இப்ப அது புதன்கிழமைக்கு மாத்திருக்காங்க நிர்வாக வசதிக்காக. நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அவங்களுடைய சிங்கிங் பொட்டன்ஷியலை தட்டி தட்டி விளையாடுக்கலாம்னு சொல்லி அவங்க தட்டி வைக்காத குறையா கூப்பிடுறாங்க. நிறைய பேர் கலந்து அதை தான் நான் முதலே சொன்னேன், 1 வருடம் நிறைவு செஞ்சு இப்ப பொங்கல் 2025 2 வருடம் நிறைவடைய போகுது. அத்தனை அநேகமாக 50 பேருக்கும் மேற்பட்ட, கரெக்டா நான் சொல்றது 50 பேருக்கு மேல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க இல்லையா, 75 பேர், 100 பேர் இருக்கக்கூடிய குரூப்ல பீட்ஸ் ஆஃப் பிருந்தாவன் அப்படிங்கிற ஒரு இயக்கமாக மாத்தி அத்தனை பேருமே இழுத்த பெருமை இவங்க ரெண்டு பேரையும் சார், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் லைவ்ல திருமதி ராஜேஸ்வரி, திருமதி ராஜேஸ்வரி அவங்கள பத்தி சொல்லணும்னாக்க, அவங்க வந்து அவங்க இப்ப நிறைய அவங்கள பேசவே விடல, நானு இப்ப அவர்களை பேச வைப்பதற்கான முயற்சி தான் இது. இந்த குரூப்பில் இருக்கும் ஒவ்வொருவரை பற்றியும் அவருக்கு தான் நன்றாக தெரியும். ஏன்னா சோ ராஜி சிஸ், நீங்க வந்து உங்க நம்ம ஃபவுண்டர் சொன்ன மாதிரி நீங்க ஐ வுட் லைக் யூ டு டாக் அபௌட் இட் about our members and as well scholars. Correct.
சோ மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி நீங்க சொல்லுங்க, ரொம்ப நேரமா நீங்க தான் அமைதியா இருக்கீங்க. சோ பீட்ஸ் ஆஃப் பிருந்தாவனத்தை பத்தி நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா, பீட்ஸ் ஆஃப் பிருந்தாவன் அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து நான் வந்து எங்களுடைய ஸ்மூத் ரீசர்ஸ் அதுல வந்து பாடணும், அவங்களுடைய பாடல் வந்து யூடியூப்ல வரும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அவங்க ஷேர் பண்ணலாம், அவங்க ஃபேமிலியை அதை பார்க்கலாம், அது அவங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் நிச்சயமா. அது அந்த ஒரு கான்செப்ட்ல தான் நான் வந்து மணிமாதவன் அவர்களை கேட்டேன், அவரும் நானே இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் யோசிச்சுட்டே தான் இருக்கோம் நாங்களும், ஸோ நீங்க அதை பண்றதா இருந்தா எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க அந்த ஸ்ட்ரீம் யார்ட்ல போயிட்டு அதை அதெல்லாம் கொஞ்சம் கத்துட்டு அப்புறம் சுதா சேது கூப்பிட்டேன், நானும் சேர்ந்து இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ ஸ்டார்டிங்ல நாங்க வந்து 75 பேரை ரெண்டு ரெண்டு பேரை தான் பாட வச்சோம். ஸோ ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு பேரா நாங்கள் பாட வைக்கும் போது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ப்ளூடூத்னா என்னது, ரெண்டு டிவைஸ் வச்சுக்கணும் என்னன்னு தெரியாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் வந்து ரெண்டு ரிகர்சல் மூணு ரிகர்சல் எல்லாம் கூட கொடுத்துருக்கோம். அப்புறம் நிறைய பேருக்கு வந்து இது ஆன்லைன்ல நம்மளாலாம் பாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேர்லாம் கொடுக்கவே மாட்டாங்க, குரூப்ல கேட்கணும்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அவங்கள்ட்ட கால் பண்ணி பேசி உங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஊக்குவிச்சு அவங்களை ஊக்குவிச்சு பண்ண வச்சிருக்கேன். நான் நிறைய விட மாட்டேன் நான் ஆக்சுவலா கன்சிஸ்டண்டா, அவங்க இல்லை மேடம் அடுத்த மாசம் அப்படின்னா கூட கரெக்டா அடுத்த மாசம் அதே டேட்ல கூப்பிட்டுருவேன், நீங்க அடுத்த மாசம் என்ன கூப்பிட்டு சொல்றீங்களே வந்தீங்களா பண்றீங்களா அப்படின்னு. என்னையும் விட அவங்க வந்து ஆமா யாரையுமே இல்ல. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சரி வந்துருவாங்க, 90% பீப்புள் வந்து அது அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் என்ன பண்ணிருக்கோம், ஏதோ ஒரு தயக்கம் அவங்கள வந்து வரவிடாம பண்ணும். ஸோ அதை வந்து அவங்க ஓவர் கம் பண்றதுக்கு நான் வந்து ஐ யூஸ் டு காண்டாக்ட் தம், அப்படி பர்சனலா காண்டாக்ட் பண்ணி தான் என்னால 75 பேரையும் பாட வைக்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து நானும் சுதாவும் தான் ஃபர்ஸ்ட் ஒரு 10 எபிசோட்ஸ் நானும் அவ்வளவு தான் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்க வந்து எப்படி பண்ணலாம், அந்த ஆக்சுவலா கீதா சொன்ன மாதிரி டிசைன்ஸ் பண்றது எல்லாமே வந்து ஒரு லோகோ பண்ணணும், ஒரு இதை பண்ணணும், நமக்கு அட்ராக்டிவா ஒரு ப்ரோமோ கொடுக்கணும், அது எல்லாமே எனக்கு வந்து சுதா சேது வந்து கம்ப்ளீட்டா ஷி ஹஸ் டேக்கன் சார்ஜ். அதுக்கப்புறம் மட்டும் இல்லை, பை நேச்சரே அவளுக்கு வந்து ஒரு நல்ல பாடக்கூடியவ, மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி, அவளை நான் சொல்லணும்னா இட்ஸ் எ கிஃப்ட் தான் எனக்கு பீட்ஸா பிருந்தா எனக்கு. அவ வந்து பாடல் பாடும்போது கூட கொஞ்சம் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கரெக்ஷன்ஸும் கொடுப்பான், ஸோ தட் நம்ம வந்து நல்லா அந்த ப்ரோக்ராம் வரணும் அப்படிங்கிறதுல. ஸோ அவளுடைய கம்ப்ளீட் கோஆபரேஷன் இருந்ததுனால தான் என்ன என்னாலே இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா, அது நான் சொல்லுவேன் நான் வேற நீ வேற இல்லை ஒரே ஐடி தான் ராஜேஷ் சுதா சேர்ந்து இந்த பீட்ஸா பொறுத்தவரைக்கும் ஒரு ஐடி தான் அப்படின்னு அந்த அளவுக்கு. எத்தனை எபிசோட் வரைக்கும் நீங்க பண்ணிருக்கீங்க? முதல்ல ஒரு 10 எபிசோட் 20 எபிசோடுக்கு மேல தாங்குமாங்கிற ஒரு ஐடியா எங்களுக்கு யோசனையே இருந்தது. அப்புறம் அவங்க வந்து முதல்ல ஒண்ணு சொல்லணும், அவங்க வந்து இது எப்படி பண்ணணும்னு தானா கத்துண்டு அது வந்து தான் மட்டும் அனுபவிக்க கூடாதுன்னு எனக்கும் அதை சொல்லி கொடுத்து என்னையும் வர வச்சு தானே பண்ணியிருக்கலாம், பட் அது இல்லை எங்களோட குரூப்பே இதுதான், தனக்கு கத்துண்டதை தான் ஒண்டி வச்சுக்காம அதை பகிர்ந்துக்கிறது. ஸோ அதை வந்து பகிர்ந்துட்டாங்க, அது நான் ஒண்டி பகிர்ந்து எனக்கு ஒண்டி இல்லை. இப்ப எங்களோட ஹோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட இப்ப 11 பேர், அத்தனை பேருக்குமே இப்ப நாங்க வந்து சொல்லி கொடுத்துருக்கோம், சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்ப வந்து முதல்ல நானும் அவங்களும் ஒண்டி நடத்தினோம், இப்ப வந்து இன்னும் அப்புறம் ஒரு 4-5 பேரை சேர்த்துட்டோம், அப்படி ஒரு வருஷம் போச்சு. ஸோ ஒரு வருஷம் அப்கோர்ஸ் மணிமாதவன்ஜி அதை பற்றி சொன்னாரு, அது மாதிரி நாங்கள் வந்து நினைச்சே பார்க்கல. அவங்களுக்கு வந்து பாடல் 6 பாடல் கொடுத்தோம், எல்லாரையும் எப்படி பாடணும்னு சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணி ஒத்துட்டி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அவங்க சொல்கிற மாதிரி கிடையாது, எல்லாத்தையும் நாங்கள் சொல்லி கொடுத்து இப்போ வந்து எல்லாருமே ரொம்ப ஈஸியாக பாடுறாங்க. ஒரு பாடல்னாலும் வந்து இப்போ வந்து நாங்கள் செலிபிரிட்டி மாதிரி பண்ணிட்டுருக்கோம், ஏன்னா எல்லாரையும் ஆஃப் அன் அவர் ப்ரோக்ராம் கொடுத்தாச்சு. இப்போ செலிபிரிட்டி ப்ரோக்ராம்ஸ்ன்னு பண்ணி ஒரு பாட்டுன்னு ஒரு ஒருத்தரை பற்றி பாடணும், ஒருத்தரை வந்து நாங்கள் ஹானர் பண்ணுறோன்னு போட்டால் எல்லாரும் ஒரு 5 பேர் பாட்டு பேர் கொடுத்துட்றாங்க. தே ஆர் வெரி வெரி ப்ராப்ளமே இல்லாமல் வராங்க, ஒரு பாட்டு பாடுறாங்க போகிறாங்க. இந்த கிரெடிட்லாம் கண்டிப்பாக ஆரம்பத்துக்கு கண்டிப்பாக ராஜி மேடமை தான் சேரும், அவங்களுக்கு வாய்ப்பு அளித்த இது வந்து பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ஐடியான்னு உடனே அதுக்கு வந்து ஓகே பண்ணின எங்க ஃபவுண்டர்ஸ்க்கும் நாங்க வந்து கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இதுல வந்து நிறைய அதுல யார் யார் ஹோஸ்ட் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? தனி நேம் இட்
யா கண்டிப்பா. ஆஃப் கோர்ஸ் இங்கேயே நாலு பேர் இருக்கோம், ஹேமலதா, அப்புறம் ராதா, நானு, ராஜி, அப்புறம் வந்து டாக்டர் பிருந்தா. அவங்க வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஸர், டபுள் பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் ஹோஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஜெயா முரளிதரன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பானுராஜ், அதுக்கப்புறம் வெண்ணிலா, தென் நளினி. ஸோ இன்னும் நிறைய பேர். ஸோ இன்னும் இது வந்து இதோட நிற்கக்கூடாது, நிற்கக்கூடாது. ராணி ரவி, எனக்கே ஒரு தயக்கம் இருந்தது, ஒரு இது, ஐயோ யூடியூப் லைவா, இதெல்லாம் எப்படி பாடுறது, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு இருக்கிறது. இப்ப சர்வ சகஜமா எங்க குரூப்ல இருக்கிற 170 பேர் அதை வந்து நாங்க அச்சீவ் பண்ணி அவங்கள பாட வச்சிருக்கோம்னா அது வந்து பெருமை வந்து எங்களோட குரூப்புக்கு கண்டிப்பா சாரும். இதை நாங்க ரொம்ப பெருமையா எடுத்துக்கிறோம். இந்த பீட்ஸ் ஆஃப் பிருந்தாவன்ங்கிறது வந்து ஸ்மியூல் பிரீசஸோட ஒரு அங்கம். சோ அந்த அனைவரின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அனைவரின் ஒத்துழைப்பும் அது கிடைச்சிருக்கு. அவங்களால நான் பண்ண முடியும். நீங்க எல்லாரும் வந்து பண்ணதா. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து எப்பவுமே ஒரு பிள்ளையார் சொல்லி வந்து எனக்கு மணிமாதவனும் கீதா ரகமும் வந்து போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா நடக்கும். என்னோட எந்த ப்ரோக்ராம்லயும் ஃபர்ஸ்ட் பாட வச்சது மணிமாதவன் கீதா ரகம் அவர்களேதான். ஒரு ப்ரோக்ராம் எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பாடுறது மணிமாதவன் கீதா ரகம். யாராவது அவங்க நான் கேட்கவே மாட்டேன், நானே போட்டுவேன் வேற. இல்ல அந்த ஊக்குவிப்பு, அந்த ஊக்குவிப்பு வேணும். அவங்க ரெண்டு பேரும் வரலன்னா அதுல ஊக்குவிப்பு இருக்காது. சோ அந்த ஊக்குவிப்பு மணிமாதவன் ஜி ஒவ்வொரு தரமும் எப்ப இருந்தாலும் கீதா ரகு அவர்களும் எவ்வளவோ அவங்க வேலைக்கு நடுவுல அவங்களும் வந்து கலந்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எல்லாரும் கமெண்ட்ஸ் போடுவாங்க. அந்த மாதிரி இருந்தாதான் அந்த ஊக்குவிப்புல நம்மளோட குரூப்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் இதுல கலந்து பாடிட்டாங்க. சோ பாடி அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க, நம்ம குரூப்புக்கும் அது ஒரு பெருமை அப்படிங்கறது நான் சொல்லிக்க விரும்புறேன். சோ பிருந்தாவன்ல வந்து இவ்வளவு பேர் என்கரேஜ் பண்ணி எல்லாம் பண்ணிருக்கீங்க. சோ கேன் யூ ப்ளீஸ் ஹைலைட் அபௌட் நந்தவன். ஒரே ஒரே ஒரு செகண்ட், அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா, நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சதானே தெரியல எனக்கு. ஸ்னியூல் பிரீசஸ் அப்படிங்கிற பேர் ஏன் வச்சீங்கன்னு கேட்டீங்க. ஆமா ஆமா, ஸ்னியூல் பிரீசர் மட்டும் இல்ல, ஸ்னியூல் பிரீசர் மட்டும் இல்ல, சில பேருக்கு, சில பேருக்குனாக்க நான் சொல்றது அந்த பெயரை சொன்னேன், பெர்சனலா சொல்லலாம். பீட்ஸா பிருந்தாவனா இருந்தாலும் சரி, நந்தவனமா இருந்தாலும் சரி, பிரீசரா இருந்தாலும் சரி, அந்த பேரை கேட்டாலே சும்மா அதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மெஸ்மரைசிங்கா இருக்கணும். உண்மையிலே மக்களுடைய அந்த இசை தாகம் அங்க தெரியணுங்கிறதுக்காக தான் பீட்ஸா பிருந்தாவன். நந்தவனத்தை நான் கேட்க வேண்டியது இல்ல. சுதர்ஷன் அப்படிங்கிற அந்த அட்மின் குரூப்புக்கு உண்டான பேரே தான் ஒருத்தர் கேட்டாரு மாதிரியான ஆல்கஹாலிக் நேம் மாதிரி இருந்துட்டு போகுது அப்படின்னு. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கானு இருக்கு, ரெண்டு மயக்கம். ஆனால் இது சோமபானமும் சுராபானமும் மாதிரி இது இசையால் மயங்க வைக்கக்கூடிய குரூப் நான் சொன்னேன் இருந்து நினைக்கிறேன். நந்தவனம், நந்தவனம் வந்து எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, நம்ம பீட்ஸா பிருந்தாவன் ரொம்ப ஒரு பிரமாதமா போயிட்டு இருந்தது. அதுல வந்து எல்லாரும் நம்ம பாட்டு பாடணும் அப்படிங்கிறவாளை வந்து எப்படி என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டதுதான் நம்ம பீட்ஸா பிருந்தாவன். ஆனா நம்ம அதுக்கான ஆரம்பிக்கப்பட்டதுதான் நம்ம ஸ்மியூல் பிரீசஸ் குரூப்பே அதுதான். எல்லாருமே ரொம்ப நல்லா பாட தெரிஞ்சவங்க, அவங்க எல்லாம் எல்லாருக்குமே பாடணும்ன்ற அந்த ஒரு ரொம்ப ஒரு ஆசை தாகம். அது அதை வந்து நம்ம பீட்ஸ் ஆஃப் பிருந்தாவன் அவங்களுக்கு நல்ல விதமா தீர்த்து வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல நிறைய பேருடைய அழகழகான ஒரு அவங்களுடைய திறமைகள் எல்லாம் நாங்க பார்த்தோம். பை குரூப்ல வந்து இந்த ரொட்டேஷனல் அட்மின்ஸ் நாங்க பண்ணி ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்ச போது we came to know that many people ava ellarku nalla pesa therinjavanga nalla kavide ezhuda therinjava adukaprama nalla artist adhe maadhiri romba saralama vande inda patti mandrathil ella pesa koodiyavanga andha maadhiri irukravanga ella nariya per irundanga appo vande enakku romba or aasaya irundha appo na vande asked namba mmg idha keta geetha kavum mmg yum indha maadhiri namba vande yen idukku nu or thaniya or channel aarambikkalama appdin sollittu keta
இந்த மாதிரி நம்ம இவாளை இல்லாமும் ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் உடனே அடுத்த நிமிஷம் எஸ் கோஹெட். அதுதான் நம்ம ஃபவுண்டர்ஸ், என்ன நம்ம கேக்குறோமோ நம்மளோட இவங்க என்ன கேக்குறது நான் என்ன சொல்றது அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அந்த ஒரு விஷயத்துல வி ஆர் ஆல் வெரி மச் பிளெஸ்ட். ஏன்னா எங்களுடைய ஐடியாஸோ என்ன எதுவா இருந்தாலும் நாங்க உடனே எடுத்துட்டு போற அளவுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கு நம்ம குரூப்ல. அந்த அளவுக்கு அவங்க உடனே வந்து தாராளமா. அதை விட ஒரு பெரிய இதுனா நம்ம எம்எம்ஜிக்கு ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு கிரியேட்டிவிட்டி. என்ன நீ சொல்லுங்க, அடுத்த நிமிஷம் ஒரு பிரமாதமா ஒரு டைட்டில் கொடுப்பாரு பாருங்க. அவர் ஒரு டைட்டில் மன்னன், எக்ஸாக்ட்லி இந்த பீச் ஆஃப் பிருந்தாவனுக்கு ஒரு டைட்டில் கொடுத்தது அவர் தான். பிரீசஸ் அப்படின்னு இந்த பேரை வச்சது அவர் தான். அது என்னன்னு தெரியாது, அவர் என்ன வச்சாலும் அது நன்றாக நன்னா வரும். ஒருத்தருக்கு கைராசின்னு சொல்லுவாங்கல்ல, முகராசின்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி இவருக்கு ஒரு அழகான அந்த பேரு வைக்கிறது அது வந்து சொன்னார். உடனே சொல்லிடுவார், உடனே சொன்னார் நந்தவனம். நந்தவனம்னு வைங்கோ பிரமாதமா இருக்கும், அது பிருந்தாவனம் இது நந்தவனம் அப்படின்னு சொன்னார். சோ ஐ வாஸ் சோ ஹாப்பி. அந்த நந்தவனத்துல அதுவும் அதை மட்டும் சொல்லல, அதுக்கப்புறமா இது வந்து ஒரு சாம்பர் ஆஃப் ரீசர்ஸ் சொல்லுங்கோ, அதுக்கு ஒரு அஞ்சு தலைப்பு கொடுத்தாரு. இலக்கிய சோலை, கலையரங்கம், பாட்டு மன்றம், அதுக்கப்புறம் கதம்ப மாலை, இன்னொரு ஒண்ணு கலையரங்கம். அந்த மாதிரி ஒன்னொன்னுத்தையா பிரிச்சோம். எப்படின்னா கலையரங்கம் ஆற்று வரும், ஆறு ஆறு கொடுத்துருந்தோம். கலையரங்கம், கவிதை சுரங்கம், பட்டிமன்றம், பாட்டு மன்றம், கதம்ப மாலை, இலக்கிய சோலை. இலக்கிய சோலை, ஆமா. அந்த கவிதை சுரங்கமும் அதுல இன்னொரு ஒரு பாட்டு. அதனால கவிதை சொல்றவங்க அப்ப வந்து இந்த நந்தவனத்தில் கவிதை சுரங்கத்தில் அப்படின்னு சொல்லிதான் நாங்க அந்த ப்ரோக்ராம் பண்ணுவோம். அதே மாதிரி பாட்டு மன்றம்னா பாட்டை பத்தியான இது என்னன்னா, அதை வந்து ஒரு பாடலை எடுத்து அதை பத்தி எல்லாரும் பேசுறது, அதுக்கு வந்து ஏன் அந்த பாட்டை வந்து யார் பாடினா, யார் அதனோட லிரிக்ஸ் என்ன, அதை வச்சு அது மாதிரி நிறைய ப்ரோக்ராமும் நடந்திருக்கு. பட்டிமன்றம் நடந்தது. அதுக்கப்புறம் என்ன என்னதான் நடத்தல, நம்ம எல்லாத்தையுமே நடத்திட்டோம் நந்தவனத்துல. இதுல முக்கியமான சிறப்பான சிறப்பான அம்சம் என்னன்னா, அது கலையரங்கமோ கவிதை அரங்கமோ இலக்கிய சோலையோ இலக்கிய மாலையோ கதம்ப மாலையோ, ஆரம்பத்துல போடக்கூடிய அந்த பாடலுக்கு மிக பிரமாதமான வரவேற்பு இருந்தது. ஆமா, அதுக்கு வந்து எப்படியும் ஏதாவது ஒரு பாடல்கள் அதுல ஒரு ஒண்ணு ரெண்டு பாடல் நம்ம ஸ்மியூல்ல இருந்து எடுத்து போடுவோம். அதுக்கான ஒரு இது மாதிரி ஒண்ணு ட்ரெய்லர் மாதிரி ஒண்ணு போகும். அதுக்கப்புறம் முதல்ல வந்து இந்த மாதிரி நம்ம குரூப்ல இருக்கிறவங்களெல்லாம் எல்லாரும் மேக்சிமம் நிறைய பேர் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தோணித்து, சரி இதை தாண்டி ஏதாவது புதுமையா யாராவது ஏதாவது பண்ணானா அதையெல்லாம் கொண்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டுதான் முதல்ல அந்த ரங்கோலி போடுறவங்க ஒரு கமலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா, அவங்க வந்து தன்னோட கை வண்ணத்துல மார்கழி மாசம் அவ்வளவு அழகான திருப்பாவைய அப்படியே ஒரு கோலமா போட்டு, அவங்க வந்து அவங்களோட டேலண்ட் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்மளால கையால நான் நிறைய வரைஞ்சிருக்கேன், நானும் ரங்கோலி போடுவேன், ஆனா அந்த அலை தெரிஞ்சதுனாலயோ என்னமோ எனக்கு அவங்களுடைய கோலம் வந்து அப்படியே எனக்கு அப்படி இட் வாஸ் வண்டர்ஃபுல். என்ன சொல்றதுன்னு தெரியல, வாயில வார்த்தைகள் இல்லை. இன்னி வரைக்கும் அவங்க எனக்கு ஸ்பெஷலா ஏதாவது கோலம் போட்டா எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம ஸ்ட்ரீம் யார்ட்ல கூப்பிட்டு அவங்களோட கோலங்களை வந்து ஒரு தடவை மார்கழி மாசத்துல போட்டோம். இப்ப அவங்கள இருந்து வந்ததுதான் எனக்கு அடுத்தடுத்த எல்லாரையுமே தெரிய வந்தது எனக்கு. அப்ப வந்து இந்த லட்சுமி அம்மா அவங்களுடைய மருமகள் வந்து இந்த கமலா அவங்களோட ரிலேட்டிவ், அவங்க அந்த ப்ரோக்ராம பார்த்துட்டு எங்க மாமியார் இந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, அவங்கள நீங்க கொண்டு வரீங்களா இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அப்ரோச் பண்ணாங்க. அப்பதான் நம்ம லட்சுமி அம்மா வந்து தாஞ்சூர் பெயிண்டிங் அவங்க கையில வந்து என்ன சொல்றது, 92 வயசுக்கு அவ்வளவு அழகான ஒரு கலை இருக்கு அவங்க கையில, இன்னி வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது அதை கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் பதஞ்சலி யோகா, அதே மாதிரி நிறைய அந்த நியமம் கிராமத்துல போயிட்டு அந்த கிராமத்துல எப்படி பொங்கல் பண்றாங்க அப்படின்றது, அந்த மாதிரி ஒன்னொன்னும் எங்களுக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு ஏத்த மாதிரி அந்தந்த ப்ரோக்ராம் என்ன வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒன்னொன்னு நினைச்சோம். இப்ப லேட்டஸ்ட் சொல்லுங்க இப்ப லேட்டஸ்டா நான் வந்து ஆஸ்திரியா போயிருந்த போது எனக்கு வந்து அங்க நடந்த அங்க பார்த்த விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப மனசு ரொம்ப கவர்ந்தது. அதை எல்லாருமே பாக்கட்டமேன்னு சொல்லிட்டு ஆஸ்திரியாவின் அழகில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் பண்ணேன். அதனோட இன்னும் இரண்டாவது எபிசோடுக்கான இதெல்லாமும் இருக்கு. அதுக்குள்ள நம்மளுடைய ஆனிவர்சரி வந்ததுனால அதை வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கோம்.
சோ அந்த மேனிவர்சரி முடிந்த உடனே ஆஸ்திரியாவின் அழகில் இரண்டாவது எபிசோட வந்துடும். இது வரைக்கும் 30 எபிசோட் பண்ணிருக்கோம். பட் என்னால அந்த அளவுக்கு நிறைய ஏதாவது நல்ல ஐடியாஸ் நல்ல ஒரு இது கருத்து கிடைக்கும் பொழுது நாங்க உடனே அந்த நந்தவனத்துல அதை கொண்டு வந்துடும். இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் நான் என்னன்னா, நான் வந்து ஒரு கோ பிரசன்டர், என்னுடைய சேர்ந்த கோ பிரசன்டரா யார் இருக்காங்கன்னா நம்ம பனிமாதவன் அவர்கள். அந்த ப்ரோக்ராம வந்து யாருக்கு என்ன பேச வரலைனாலும் அவர் மாதிரி ஒரு மேனேஜ் பண்றவர் நிஜமா சொல்றேன் யாராலும் இருக்க முடியாது. அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. இனி எந்த டாபிக் எடுத்தாலும் ஹி வில் கோ டு தட். அந்த டெப்த் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு டெப்த். அது அடி வரைக்கும் சென்று ராதா, ஆமா குளோப், அவரை வந்து ஒரு என்சைக்ளோபீடியான்னு சொல்லலாம் நம்ம. சோ ஹி நோஸ் ஆல் த இன் அண்ட் அவுட் ஆஃப் த ப்ரோ. சும்மா ஜஸ்ட் லைக் தட் வாயால பேசக்கூடியவர் கிடையாது நம்ம எம்எம்ஜி. அவர் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுட்டு மத்தவங்களுடைய தவறுகளையும் அது மறைமுகமா தான் சொல்லி அத வந்து அப்படியே எடுத்துட்டு வந்துருவார். அத வந்து நிஜமாவே நான் அந்த நந்தவன ப்ரோக்ராம் நாங்க ரெண்டு பேரும் பண்ண அதுல வந்து அவருடைய திறமைகளை பார்த்து நான் ரொம்ப வியந்திருக்கேன். அவர் ஒருத்தர் இருந்துட்டா போதும் ரொம்ப சப்போர்ட்டிவா. இப்ப எப்படி நம்ம பீச் ஆஃப் பிருந்தாவனுக்கு சுதா சேது கண்டிப்பா இருந்துட்டா எனக்கு கூறும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி எம்எம்ஜி இல்லாம எனக்கு நடத்துறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கும். தட் மச் இஸ் கிவன் அஸ் அந்த சப்போர்ட் அண்ட் டெடிக்கேஷன் அண்ட் பக்கத்துல இருக்கிறவங்களை நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணி பேசுறதாகட்டும் அப்ரிஷியேட் பண்றதாகட்டும் அவருக்கு நிகர் அவர் தான், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதே மாதிரி கீதாக்கா, யா கீதாக்காவும் அப்படிதான். கீதாக்கா வந்து என்ன என்ன சொன்னாலும் ஓ அப்படியே சூப்பர் 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 பண்ணு பண்ணு பண்ணு, உடனே அடுத்த நிமிஷம் எல்லாம் பண்ணிடுறீ, எந்த வேணாலும் பண்ணுப்பா, எனக்கு உனக்கு எல்லா இதுவும் இருக்கு அப்படின்னு அந்த ஒரு ஃப்ரீடம் ஃப்ரீ ஹேண்ட் சொன்னா சுதா சேத்து. அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஹேண்ட் எங்களுக்கு கிடைச்சதுக்கு நிஜமா இந்த குரூப்ல வந்து நாங்க நிறைய கத்துண்டோம் அப்படிதான் சொல்லணும், நிறைய கத்துண்டோம். அதே மாதிரி எங்களுக்குள்ள என்ன இருக்குன்றத நாங்களே தெரிஞ்சுட்டோம் அதுவும் சொல்லணும். என்ன ஒரு வீடியோ பண்றதாகட்டும் எது பண்றதாகட்டும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அவ சொல்ற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்தாதான் நம்ம வந்து அதை பண்ணுவோம். இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமை நம்மளுக்கு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அது வந்து அந்த திறமை வந்து இம்ப்ரூவ் ஆகுறது தான் சொல்லணும். இது திஸ் இஸ் அ வெரி எலைட் குரூப். இந்த மாதிரி ஒரு குரூப் கிடைச்சதுக்கு நாங்க எல்லாரும் ரொம்ப குடுத்து வச்சிருக்கோம். We are so blessed to be in this region. அப்படிதான் சொல்லணும். நல்லா சொல்லிருக்கீங்க. இது வந்து ஒரு சின்னதா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்க வந்து முக்கியமான ஒரு விஷயம், இசை மட்டுமல்லாது கலை இலக்கியம் இவற்றை நேசிக்கவும் சுவாசிக்கவும் பயின்றவர்கள், நேசிக்கவும் சுவாசிக்கவும் பயின்றவர்கள் இந்த பிரீசர் ஒரு சமூக இயக்கமாக பரவி வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடி முதியோர் விடுதிகளுக்கு உதவிடும் உள்ளத்தவர்கள், ஒரு சமூக இயக்கமாக பரவி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடுகின்ற அந்த முதிய இளங்களுக்கு சென்ற இவர்கள், இன்று சிறு குழுவாக இருக்கும் இவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு ஒளி பெற்று திகழ என் வாழ்த்துக்கள் பிரார்த்தனைகள், ஒரு இயக்கமாக வளர்ந்து திகழ்ந்து இசை சாரலை எங்கும் தெளித்து மலர்க வளர்க. இது வந்து அவங்க சொன்னது அவங்களுடைய. இது வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் நமக்காக அந்த சூழலை எழுதி கொடுத்த அற்புதமானவர். இது மட்டுமல்ல அவங்க வந்து அவங்களுடைய டைட் ஷெடியூல்ல திருமதி பாரதி பாஸ்கர் நமக்காக இந்த ஆண்டு நிறைவிழாவிலும் ஒரு ஒலி நாடா ஒளி நாடா சேர்த்து கொடுத்திருக்காங்க. நேரம் வரும்போது அது பேசுறதுல ஒளிபரப்பப்படும். அவங்களுக்கு இந்த நேரத்துல திருமதி பாரதி பாஸ்கருக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லுகிறேன். நம்முடைய சுதர்ஷன் சார்பிலும் பீட்ஸ் ஆஃப் பிருந்தாவன் சார்பிலும் நந்தவனம் சார்பிலும் நம்முடைய அனைவரின் சார்பிலும் திருமதி பாரதி பாஸ்கருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இப்ப என்ன எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்களுடைய அத்தனை கருத்துக்கள் இதெல்லாம் கேட்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சேனல் ஒரு ஒரு இப்ப நம்ம டிவில எல்லாம் பார்க்கும்போது சேனல்ல வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஒரு வாட்ஸ்அப்ல இவ்வளவு ப்ரோக்ராம்ஸ் ஒரு நாளைக்கு கார்த்தால 4:30 ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் டே இன் டே அவுட் அஃபேர்ஸ் நீங்க நிறைய சொல்லியிருக்கீங்க. வீக்லி பாத்தீங்கன்னா 2 ப்ரோக்ராம் சொல்றீங்க, மந்த்லி ஒரு மீட்டிங் சொல்றீங்க, இயர்லி ஒரு பெரிய ஒரு ஆனிவர்சரி என்ன சொல்றது, இட்ஸ் சம்திங் வெரி வெரி யூனிக்
ஃபைவ் இயர்ஸ் கடந்து வந்து இந்த ஜேர்னியை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள்லாம் சொல்ற மாதிரி நானும் நம்மளுடைய ஃபவுண்டர்ஸ் ரெண்டு பேர்கிட்டயும் கேட்கும் போது எஸ் யூ கோ அஹெட் வி வில் டூ இட் அப்படின்னு சொன்னாங்க. சோ ஈவன் இன் ஃபேக்ட் இந்த மாதிரியான என்னோட ஹோஸ்டோட டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்ததும் நம்ம ஃபவுண்டர்ஸ் தான். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ஒன் செகண்ட் ஒரே ஜஸ்ட். ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு டிவி சேனலில் மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குற மாதிரி அதுவும் ஒரு வாட்ஸ்அப்பில் பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப்பில் நிறைய எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோமோ சின்ன வயசுலேருந்து அது அத்தனையும் நாங்கள் வந்து ப்ரீசஸில் பண்ணிட்டோம். அவங்களுடைய கருத்துக்களை சொல்லும் போது கண்டிப்பாக அதுக்கான வடிவமைச்சு நம்ம ஃபவுண்டர்ஸ் ஆர் வெரி வெயிட்டிங் வெயிட் பண்ணி இந்த ஒரு குரூப்ல வந்து இன்னும் கூட ஏன்னா நம்மளுடைய நிறைய நிறைய யங் டேலண்ட்ஸ் கூட இந்த குரூப்ல இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட நியூ தாட் ப்ராசஸ் நியூ ஏஜ் திங்கிங் கொண்டு வரும்போது நம்மளும் அதை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் விஷயமாக இருக்கும். இட்ஸ் தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் ஒண்டர்ஃபுல் வீடியோ. ஸ்மியூல் பிரீசஸ் சார்பில் நானும் திருமதி கீதா ரகுவும் உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ.